சரி வாசர் ஓட்டத்தின் சார்பாக உலகமே இன்றைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஒரு உத்தம தலைவர் உலக மக்களுடைய இதயங்களிலெல்லாம் அகிம்சாமூர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை நிறைவு செய்து கொண்டாடி மகிழ்ந்து இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற நேரத்திலே புதுச்சேரி வாசர் வட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டு இன்றைக்கு உலக வரைபடத்திலே இந்தியா சுயமரியாதையோடு இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றால் அடிமை இந்தியா இன்றைக்கு விடுதலை இந்தியாவாக உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு மக்களையெல்லாம் அறநெறி பாதையிலே அணிவகுக்கச் செய்த நமது இதய துடிப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற அகிம்சையின் எதிரொலி மகாத்மா காந்தியடிகளை தான் சாரும் ஏறக்குறைய பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசத்தை இருட்டிலே தங்களுடைய இதயத்தை தொலைத்துவிட்டு மௌனமாக காட்சியளித்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை விடுப்பு பெற்றவர்களாக விடியலை நோக்கி விடுதிறக்கச் செய்தவராக இருந்தவர்தான் நமது போற்றலுக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்பின் பிறந்தநாள் அகிம்சையின் பிறந்தநாள் அப்படி என்று சொல்வதை விட அகிம்சையின் மறுமலர்ச்சி உண்மையின் மறுமலர்ச்சி சத்தியத்தின் மறுமலர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த சத்தியமும் உண்மையும் அகிம்சையும் அன்பும் மோகன்தாஸ் கரம்சன் காந்தியால் இந்த மண்ணுக்கு தரப்பட்டதல்ல ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலக மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்த ரட்சகனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு முதல் முதலாக அன்பின் வழியை அடையாளம் காட்டிய கௌதம புத்தர் மகாவீரர் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மண்ணிலே அன்பை அடையாளம் காட்டி அன்புடைமை பற்றியும் பண்புடைமை பற்றியும் பேசிய திருவள்ளுவர் இவர்களெல்லாம் தங்களுடைய வாய் வார்த்தை மூலமாக மனித குலத்திற்கு அறநெறியை போதித்தார்கள் ஆனால் எந்த மனித சமூகம் அதை பின்பற்றியது உலகம் முழுக்க உலகம் முழுக்க அவையெல்லாம் வார்த்தைகளாக இருந்தது அச்சடிக்கப்பட்ட புத்தகத்திலே வரிகளாக இருந்ததை தவிர வாழ்க்கை வழிகளாக மனித குலத்திற்கு அவை இருந்ததா என்றால் நாம் இல்லை என்று தான் உற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு என்பது என்ன என்று யாருக்கும் அடையாளம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் வெறும் வாய் வார்த்தையாக உதடு உச்சரிக்கின்ற ஒரு சொல்லாகத்தான் இருந்தது ஆனால் இவையெல்லாம் இந்த மனிதகுலம் தன்னுடைய வாழ்க்கையின் அன்றாட நெறிகளாக கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் வாழ்க்கையை அதன்படி வாழ்வதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கிய ஒரே மனிதன் இயேசுவும் புத்தனும் மகாவீரரும் திருவள்ளுவனும் கலந்த கலவையாக இந்த மண்ணிலே அவதரித்தவன் தான் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சத்திய சோதனையில் ஈடுபட்டு அந்த சத்தியத்தை தான் கண்டு உணர்ந்த பிறகு அதன்படி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணியாக்கி கொண்ட பிறகு உலக மக்களிடத்தில் அதை எடுத்துச் சொல்லி இந்தியர்களிடத்தில் அதை எடுத்துச் சொல்லி அதன்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் தயார்படுத்தினான் அதுதான் காந்தியுடைய சிறப்பம்சம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட சத்தியத்தையும் அன்பையும் ஒரு ஆதிக சக்திக்கு எதிராக அடிமை கூட்டத்திற்கு எடுத்து சொல்லி அதன்படி அவர்களை வாழ்க்கையாக்கி ஒரு ஆதிக சக்தியாக விளங்கிய ஆங்கிலேய பேரரசை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு அவர் சத்தியத்தையும் அகிம்சையையும் எடுத்தாண்டு நடைமுறைப்படுத்தினார் என்றால் அதுதான் காந்தியுடைய சிறப்பம்சம் அதுதான் இந்தியாவுடைய முக்கிய அம்சமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் அன்பு என்பது என்ன அகிம்சை என்பது என்ன சத்தியம் என்பது என்ன உண்மை என்பது என்ன வாய்மை என்பது என்ன என்று காந்தியிடத்திலே கேட்கும்போது அவர் சொல்லுகின்றார் யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் உன் மீது வன்முறையை பிரயோகிக்கிறார்களோ யாரெல்லாம் உன்னிடத்திலே தீமையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நீ பொறுத்து கொள்வது மட்டும் சத்தியமாக அகிம்சையாக இருக்காது உன்னிடத்திலே தீமை செய்பவர்கள் உனக்கு எதிராக நடந்து கொள்பவர்கள் உன்னிடத்தில் வன்முறையை பிரயோகிப்பவர்கள் அவர்களுக்கு நீ நன்மையை செய்வது அகிம்சை என்று காந்தி இந்த மண்ணுக்கு மனித சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிறார் பொறுத்து கொள்வது என்பது வேறு சகித்துக்கொள்வது என்பது வேறு ஆனால் உனக்கு எதிராக தீமையை செய்கிறார்களே பாவத்தை செய்கிறார்களே அதனால் நீ பல்வேறு இடர்களுக்கும் இன்னல்களுக்கும் துயர்களுக்கும் ஆளாகி இருக்கிறாயே அந்த நேரத்தில் கூட உன்னுடைய இதயம் அவர்களை வெறுத்தல் கூடாது வெறுத்தல் கூடாது என்பதில் மட்டுமே நீ நின்றுவிடக்கூடாது அது அகிம்சை கிடையாது அது அன்பு கிடையாது அது சத்தியம் கிடையாது அது நேர்மை கிடையாது வேறு என்ன அகிம்சை அப்படி உனக்கு தீமை செய்கிறார்களே உன்னுடைய இதயத்தை அவர்கள் ரணகலமாக்குகிறார்களே அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் காந்தி இந்த உலகத்திற்கு காட்டிய சத்திய பாதை அதைத்தான் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய நாமெல்லாம் காந்தியின் மேல் உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிப்பாடாக இருத்தல் வேண்டும் சகித்துக்கொள்வதும் பொறுத்து கொள்வதும் மனித இயல்பாக இருக்கலாம் ஆனால் அதை கடந்து நிற்கின்ற அறிவாற்றல் மிக்க ஒரு இயல்பு எது தெரியுமா அதை கடந்து நிற்கக்கூடிய என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இயல்பு எது தெரியுமா அடுத்தவர்கள் உனக்கு தீமை செய்தாலும் கூட அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று காந்தி சொன்னாரே அதுதான் இன்றைக்கு இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் உறுதி கோட்பாட்டு நெறியாக இருத்தல் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காந்தியை கேட்கிறார்கள் சத்தியம் என்றால் என்ன அகிம்சை என்றால் என்ன சொல்லுகின்றார் உன்னுடைய மனத்தின் குரல் என்ன சொல்லுகிறதோ அதையே நான் சத்தியம் என்று சொல்லுவேன் அப்படி என்று சொல்லுகின்றார் மனதின் குரல் எது வேண்டுமானாலும் சொல்லும் ஆனால் அதை செய்வதுதான் தான் சத்தியமாகாது என்றும் சொல்லுகின்றார் ஏனென்றால் மனதில் குரல்படி நடப்பவர்கள் மனசாட்சியின்படி நடப்பவர்கள் அப்படி சொல்பவர்கள் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அந்த ஒழுக்க விரதங்களை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறானோ அவனே சத்தியவான் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் காந்தி காட்டுகின்ற சத்திய பாதை என்பது நாம் புரிந்து கொள்ள முடியாததல்ல உணர்ந்து கொள்ள முடியாததல்ல அதை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாததல்ல எப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகின்றார் அரிச்சந்திரன் கடைபிடித்த சத்தியம் பிரகலாதன் கடைபிடித்த சத்தியம் சத்தியத்தை காப்பதற்கு எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் சத்தியத்திலே என்னை நான் பிடிமானமாக இருந்து கொள்ளுவேன் என்று சொல்வதுதான் சத்தியத்தின் பாதை காந்தி காந்தி காட்டுகின்ற பாதை ஏனென்றால் பிரகலாதனை எடுத்துச் சொல்லுகின்றார் தன்னுடைய தந்தை தான் தெய்வம் என்று சொல் மகனே என்று சொல்லும்போது கூட அந்த பிரகலாதன் என்ற மகன் சிறுவன் சொல்லுகின்றான் இல்லை அரி ஒருவன் தான் தெய்வன் என்று சொல்லுகின்றான் அந்த மகன் மீது அளவுகடந்த பாசம் அன்பு தந்தை ரணேனுக்கு ஆனால் எது சொல்லியும் அவன் மாட்டேன் எனும் உதடு ஒருபோதும் நீதான் தெய்வம் என்று சொல்லாது அரி ஒருவனே தெய்வம் என்று தான் சொல்லும் என்று சொல்லுகின்றான் கெஞ்சி பார்க்கிறான் கொஞ்சி பார்க்கிறான் இறுதியாக தன்னுடைய காவலாளிகள் மூலமாக அவனை அச்சுறுத்த பார்த்து பதிலை பெற பார்க்கிறான் தகப்பன் அரசன் ஆனால் அஞ்சவில்லை என்ற மகன் அஞ்சவில்லை என்ற சிறுவன் அவர்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அவனுக்கு தந்தாலும் அந்த வழிகளையெல்லாம் பொறுத்து கொண்டு அவன் எது வந்தபோதும் நான் சத்தியத்தில் இருந்து மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் அவன் நினைத்திருந்தால் சுட்டி விரலை காட்டி எதிர்த்து இருக்க முடியும் கண்டித்திருக்க முடியும் தன்னை தாக்கிய காவலாளிகளை தாக்கி இருக்க முடியும் ஆனால் ஒருபோதும் அவன் செய்யவில்லை அவர்கள் எதெல்லாம் தன்னிடத்தில் செய்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்திற்கு சத்தியத்தின் புதல்வனாக பிரகலாதன் அங்கே விளங்குகிறான் அப்படிப்பட்ட பிரகலாதன் கடைபிடித்த சத்தியம் இறுதி வரை தன்னுடைய தந்தை சொல்லும்போது கூட அவனுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து விடாமல் அச்சமில்லா இதயத்தோடு அறி ஒருவனே கடவுள் என்று சொல்வதிலே சத்தியமாக நின்றானே அந்த சத்தியத்தை நாம் பின்தொடர வேண்டும் என்று காட்டுகிறார் மகாத்மா காந்தி தன்னுடைய எழுத்தின் மூலமாக பிரகலாதன் எப்பேற்பட்ட சத்திய தர்மத்தை காத்தானோ அதுபோன்ற சத்தியத்தை நாம் காக்க வேண்டும் சத்தியத்திற்காக எது போனாலும் கவலை இல்லை உயிர் போனாலும் கவலை இல்லை இந்த உடல் மண்ணோடு மறைந்தாலும் கவலை இல்லை சத்தியம் என்றும் தழைத்தோங்க வேண்டும் அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி இந்த மனித குலத்திற்கு எடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட சத்தியத்தை தன்னுடைய வாழ்நாள் முழு முழுவதும் அவர் கடைபிடித்து இந்திய மக்களிடத்திலே அதை எடுத்துச் சொல்லி உணர சொல்லி ஒரு ஆதிக்க பேரரசுக்கு எதிராக இந்த மக்களை அறநெறி போராட்டத்திலே அணிவகுக்கச் செய்து இன்றைக்கு நம்மையெல்லாம் தலை நிமிர்தல் அறக்கக்கூடிய ஒரு விடுதலை மனிதராக உலாவை விட்டு இருக்கிறான் என்றால் நாம் அத்தனை பேரும் நமது அண்ணல் காந்தியடிகள் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை விட நன்றி பட்டு இருக்கிறோம் அவருடைய சத்தியத்தையும் அன்பையும் வாழ்விலே நாம் என்றென்றும் காத்து இந்த மனித சமூகத்திற்கு ஒரு ஒளியாக எப்போதும் ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாசல் ஓட்டத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்